Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு ஹெல்தியான ஃபுட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ராகி பால் தான் பார்க்க போகிறோம். Let's get into the video. இன்னைக்கு தேவையான பொருட்கள் தான் எல்லாமே இருக்குது. இதுதான் ராகி மாவு, இதுதான் தேங்காய் பூ, இதுதான் நெய். இந்த மாவட்டத்தில் செய்யணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புத்து மாதிரி பிணைஞ்சிக்கணும். நம்ம வந்து வேக வர போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஊற்றிடணும் எல்லாத்தையும். இப்படி ஒரு தட்டு வச்சு மேலே ஈரமான ஒரு துணியை போட்டு வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும். மூடி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சு இந்த மாவை தூக்கி இதில் போட்டுடணும். இந்த மாவை தூக்கி அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி மாவு போட்டு மூடி வச்சுக்கணும். வாங்க மூடிடலாம். மூடியாச்சு. 15 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்தால் ராகி மாவு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்க போதும். எடுத்து இதிலே போட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டுது. இனிப்புக்கு கொஞ்சம் சக்கரை. இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக ரவுண்டு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம உருண்டு பண்ணலாம். இப்போ சாப்பிட்றது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. பெரிய ராகுண்டே எனக்கு பிடிக்காது. அப்புறம் சின்ன ராகுண்டா போற மாதிரியாவே இருக்கு. எனக்கு வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா